கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ செய்தியை ஜெபத்துடன் கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்கிறோம். தேவ செய்தியாளர் இறுதியாக பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நிச்சயமாகவே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த காலை வேளையில் தெய்வ சன்னதியில் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமியிலே நமக்காக அவர் இறங்கி வந்தார். மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மனுக்குலத்திற்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்ததினாலே மனிதனை நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நல்லவனாய் நீதிமானாய் மாற்றுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். அல்லேலூயா. விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 5:9 நாம் வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். இப்படி நான் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அவருடைய இரத்தத்தினாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்த நோக்கம் நமக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மீட்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். உங்க சுய பலத்தினாலே நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறதில்லை. உங்க திறமையினாலே நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறதில்லை. அல்லது மற்றவர்களுடைய உதவியினாலே நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறதில்லை. உங்களை நீதிமானாய் நல்ல மனிதனாய் நல்ல மனுஷியாய் நல்ல குடும்பமாய் மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய குற்றமில்லாத இரத்தத்தை அவர் சிந்தினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்து நியாயம் விசாரிக்கும் போது அவர் சொல்றார், நான் இவரில் ஒரு குற்றத்தையும் என்ன செய்யேன் காணேன், ஆகையால் நான் இவரை தண்டித்து விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். பிலாத்துடைய மனைவி அந்த இரவிலே சொல்லி அனுப்புகிறாள், நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்லி அனுப்புகிறாள். பிலாத்துவுக்கு மனைவிக்கு தெரிகிறது இவர் ஒரு நீதிமான்.
பிலாத்துவுக்கு தெரிகிறது இவர் ஒரு நீதிமான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமில்லாதவர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவகுமாரன். அந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய மாசற்ற இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவி சுத்தமாக்குகிறதற்கு வல்லமை உள்ளது. ஆட்டுடைய இரத்தம் மனிதனுடைய பாவத்திற்கு விமோசனத்தை உண்டாக்காது, மாட்டுடைய இரத்தம் மனிதனுடைய பாவத்திற்கு விமோசனத்தை உண்டாக்காது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய பாவத்திற்கு விமோசனம் உண்டாக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே நாம் ஒரு நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அவரை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்கி நம்மை ஒரு நீதிமானாக, நம்மை ஒரு சுத்தவானாக, ஒரு உண்மையுள்ளவனாக, நல்லவர்களாக மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ளது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நான் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்களாக்கப்படுகிறதினாலே கோபாக்கினிக்கு நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தப்புவிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நீதிமானாய் மாறினால் எனக்கு என்ன கிடைக்கும்? சிலர் கேட்கிறாங்க, சர்ச்சுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஜோமன்னா என்ன கிடைக்கும்? நான் இயேசுநாதரை தேடினா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணு, நீதிமானாய் மாற்றப்பட்டால் இந்த உலகத்தில் வருகிற கோபாக்கினிக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட முடியும். அப்படியானால் எப்படிப்பட்ட கோபாக்கினி வரும் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு பின்னே இந்த பூமியிலே மகா கோப கலசங்களும் இந்த பூமியிலே ஊற்றப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கோபாக்கினியினால் இந்த பூமியிலே கடந்து வரப்போகிறது. அப்படி இந்த உலகத்தில் கோபாக்கினி வரும்போது மனிதர்களோ, பைபிள் சொல்லுகிறது, மனக்கசந்து அலறுவார்கள் என்று எழுதப்படுகிறது. மக்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள் என்று எழுதப்படுகிறது. மக்கள் அங்கங்கே உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தான் அவர் எழுதும் போது எழுதுகிறார், சூளைய போல எரிகிற நாள் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. அப்படிப்பட்ட நாள் இந்த பூமிக்கு வரப்போகிறபடியால் நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில் வரக்கூடிய சகலவற்றிற்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நிற்பதற்கு நீங்கள் பாத்திரராய் மாற்றப்பட வேண்டும். அன்றைக்கு உங்களுடைய பணம் உங்களை தப்புவிக்காது, உங்களுடைய வீடு உங்களை தப்புவிக்காது, உறவினர்கள் தப்புவிக்க முடியாது, சிநேகிதர்கள் தப்புவிக்க முடியாது. எந்த மனிதனும் யாரையும் காப்பாற்ற முடியாத ஒரு கொடிய காலம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. ஆகையினால் தான் அவர் எழுதுகிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்படி கொடிய காலங்கள் வரும்போது நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். மறுபடி இந்த வசனத்தை வாசிக்கலாம்.
இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவராலே, எவராலே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே. நீங்கள் கோபாக்கினிக்கும் இந்த பூமியில் வரக்கூடிய கொடுமையான சம்பவங்களுக்கும் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல, மறுமையில் அவரோடு வாழ்வதற்காக நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் பைபிள் சொல்லுகிறது, எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஒரு கோபாக்கினி நாள் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அந்த கோபாக்கினி நாளில் நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கழுவப்பட்டு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட வேண்டும். தீத்துவின் புத்தகம் 3:6 நாம் வாசிக்கலாம். தீத்துவின் புத்தகம் 3:6 தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்தரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தள்ளினார். போதும். இங்கே படிக்கும் போது தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படும்படி, நீதிமான்களாக்கப்படுகிறது உங்களிடத்தில் இருக்கிற ஏதோ சுபாவத்தை கண்டு அல்ல, உங்களுடைய திறமையை கண்டு அல்ல, ஏதோ காணிக்க போட்டீங்க அதனாலே அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்திற்கு போயிட்டீங்க அதனாலே அல்ல, அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, தெய்வ சந்நிதியில் கூடி வருகிறவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறது இயேசுவின் இரத்தத்தினால். இரண்டாவதாக பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்த கிருபையினாலே. கிருபை என்றால் தகுதியில்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவிதான் கிருபை. நாம் தகுதியற்றவர்களாயிருந்தோம், நாம் பாவிகளாயிருந்தோம், நாம் அக்கிரமக்காரராயிருந்தோம், நாம் அசுத்தர்களாயிருந்தோம், நாம் ஆகாதவர்களாயிருந்தோம். நாம் பாவிகளாயிருக்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. நாம் அக்கிரமக்காரராயிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு நமக்காய் சிலுவையிலே மரித்தார். நாம் பொல்லாதவர்களாய் துன்மார்க்கராய் இருக்கிற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக இயேசு தம்முடைய ஜீவனை மரணத்திலே சிலுவையிலே கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய குற்றம் இல்லாத இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி. போதும். நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி. அல்லேலூயா.
தமது கிருபையினாலே நீதிமான்களாய் மாற்றப்பட்டு நமக்கு நித்திய ஜீவன், ஏற்கனவே சொன்னது போல முடிவில்லாத ஒரு ஜீவன், அழிவில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மரணத்திற்கு பின்னே அழிவில்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிமான்களாய் மாறுகிற பிள்ளைகளுக்காக அவர் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு யார் யார் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு நித்திய வாழ்வு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது அது தலைமுறை தலைமுறையான ஜீவியம், அது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, அது அழிவில்லாத ஒரு இடம். அப்படிப்பட்ட அந்த மேன்மையான இடத்திற்கு போக வேண்டுமானால் நீதிமான்களாய் மாற்றப்படாதவர்கள் இன்னும் நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். பைபிள் உங்க வீட்டில் இருக்கலாம், அது எல்லார் வீட்டிலும் இருக்கலாம். பைபிள் உங்க வீட்டில் இருக்கிறதுனால் அல்ல, ஸ்தோத்திரம், என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஆராதனைக்கு போகிறதுனால் அல்ல, அல்லது ஒரு கிறிஸ்தவ பேர் வைத்து விட்டோம் என்பதனால் அல்ல, ஸ்தோத்திரம், அல்லண்டா ஏதோ ஊழியக்காரர்களை நேசிக்கிறோம் என்பதனால் அல்ல. உங்க வாழ்க்கையிலே எப்படி நீதிமான்களாய் மாற்றப்படுகிறீர்கள் என்றால், ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே. இரண்டாவதாக, பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் வைத்த தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அடுத்து நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது ரோமரின் புத்தகம் 5:1 நாம் வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ரோமரின் புத்தகம் 5:1 சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக எனக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார் என்கிற விசுவாசம். அல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில், அக்கிரமக்காரராய் இருக்கையில் நமக்காக அவர் மரித்து இரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்கினார் என்கிறதான விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாயிருக்கிறது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும். தலைவலி மாற்றுவாரு, காய்ச்சலை மாற்றுவார், வயிற்று வலியை மாற்றுவார், காலு வலியை மாற்றுவார். அது நீ அவரை நம்பினா உனக்கு அற்புதம் நடக்கும். நீ அவரை விசுவாசித்தால் உனக்கு அற்புதம் நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. நீ நீதிமானாய் மாற்றப்பட்டு இந்த பூமிக்கு வரக்கூடிய கோபாக்கினிக்கு நீ தப்பு வைக்கப்பட வேண்டும். இந்த பூமியில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தப்பு வைக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் தப்பு வைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எனக்காக இறங்கி வந்த இயேசுவானவர் எனக்காக வாழ்ந்தார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக நெருக்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போனார். எனக்காக வருவார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று யார் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறார்களோ. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே சந்தேகப்படாமல் யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா.
முதல்ல எப்படி நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள்? இயேசுவின் இரத்தத்தினால். இரண்டாவதாக பைபிள் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். மூன்றாவதாக பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதினால். அல்லேலூயா! ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை அவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். பைபிள் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நம்பப்படுவதற்கவன் எம்மாத்திரம்? பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரனை நம்பாதிருங்கள். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நம்புங்கள், அவரை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் பாவத்தை எல்லாம் அவர் கழுவி, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் கழுவி, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை குற்றமில்லாதவர்களாய் மாசற்றவர்களாய் நீதிமான்களாய் நீங்கள் மாற்றப்பட முடியும். அப்படி நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் பைபிள் சொல்லுகிறது, கோபாக்கினிக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட முடியும். சூளையைப் போல எரிகிற ஒரு நாள் வரப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, வாலிபர்கள் முதிர் வயதுடையவர்கள் பலசாலிகள் உட்கார்ந்து மனக்கசந்து அலறக்கூடிய ஒரு காலம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. பைபிள் சொல்லுகிறது உண்மை, அது சத்தியம், அது நிறைவேறும். அப்படிப்பட்ட காலம் வரும்போது யார் தப்புவிக்கப்படுவார்கள் என்று தெரியுமா? நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இந்த பூமியிலே யார் நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் ஆண்ட தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்களோ, அந்த நீதிமான்கள் அன்றைக்கு தப்புவிக்கப்பட்டு ஆண்டவருடைய சந்நிதியிலே அவர்கள் தைரியமாய் நிற்பார்கள். அல்லேலூயா! நீங்கள் அப்படி நிற்பதற்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு, நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுவதற்கு இந்த காலை வேளையில் இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவை விசுவாசிங்க, உங்களுடைய வியாதி மாறும், உங்க போராட்டம் மாறும், உங்க தரித்திரம் மாறும், உங்க சஞ்சலம் மாறும், உங்க தவிப்பு மாறும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை இயேசு கைவிடுவதில்லை. அல்லேலூயா! அது மட்டுமல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை அவர் நீதிமான்களாய் அவர்களை மாற்றுகிறார். ஒரு பரிசுத்தவனாய் மாற்றுகிறார், சுத்தமுள்ளவனாய் மாற்றுகிறார், தமக்கு ஏற்றவர்களாய் மாற்றுகிறார். அப்படி நீங்கள் மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்கு உகந்தவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். வாசிக்கலாம் எபிரேயரின் புத்தகம் 10:38 வசனத்தை நாம் படிக்கலாம். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே, சும்மா விசுவாசம் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற விசுவாசம், எனக்காக மீண்டும் வருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள தேவை. பேரு கேட்ட விசுவாசி அப்படி அல்ல, சும்மா பேருக்கு விசுவாசி அல்ல. இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் பைபிள் சொல்லுகிறது, நீங்க பிழைப்பீர்கள், உங்க நிலைமை மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் மாறும், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், சஞ்சலமும் தவிப்பும் மாறி போகும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம். மறுபடி இந்த வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விட்டு ஒருவன் பின்வாங்குவானால் அவன் மேலே நாத்துமா தேவன் பிரியமாயிருக்க மாட்டார். ஆனால் விசுவாசிக்கிறவன், ஆண்டவர் இயேசுவை நம்புகிறவன், ஒரு காலமும் அவன் கெட்டுப்போவதில்லை. ஒருவன் கெட்டுப்போகிறான் என்றால் காரணம் அவன் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா!
கெட்டு போகிறார்கள் என்றால், மறுபடி பாவம் செய்கிறார்கள் என்றால், ஆண்டவரை விட்டு விலகுகிறார்கள் என்றால், காரணம் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இயேசுவை விசுவாசித்தார்களானால் மறுபடி அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், வழி விலகி போக மாட்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள மாட்டார்கள். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன் வாழ்க்கையில் ஓடுவார்கள் ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவன் பிழைப்பான், அந்த குடும்பம் பிழைக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை ஆச்சரியமாய் நடத்தி உங்களை கிருபைக்குள்ளே அவர் உங்களை மூடிக்கொள்ளட்டும். விசுவாசிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் மாற்றப்படுகிறீர்கள், விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் தேவ கிருபையினாலே வருகிறது. அதாவது நீதிமானாய் எப்படி மாற்றப்படுகிறோம் தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே, அவர் மேல் வைத்த, அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே, அவர் நம்மேலே நம்மேல் வைத்த அன்பினாலே, நாம் அவரை விசுவாசிக்கிறதினாலே நம்மை நீதிமான்களாய் மாற்றி பரிசுத்தவான்களாய் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிறார். அவரை விசுவாசித்து அவருடைய சன்னதியிலே சரண்டர் ஆகி அவரை பற்றி கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஜோமனு, இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களாய் மாற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கழுவப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே நிற்பதற்கு பாத்திரராய் மாற்றப்பட வேண்டும். இந்த பூமியில் வரக்கூடிய பயங்கரமான கோபாக்கினிக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். அதற்காகவே நீ கோரமான பாடுகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காய் இரத்தம் சிந்தினீர். உம்மை தன் உள்ளத்தில் சந்தேகப்படாமல் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நீர் நீதிமான்களாய் மாற்றி அந்த கோபாக்கினிக்கு நீர் தப்புவிக்கதற்காக தான் இந்த பூமியிலே நீர் இறங்கி வந்தீரப்பா. இதை உம்முடைய மக்கள் விசுவாசிக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராகி யாருடைய வாழ்க்கையில என்னென்ன வேதனைகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன சூழ்நிலைகளிலோடு இருக்கிறார்களோ, அவர்களுமை விசுவாசித்து நீதிமான்களாய் மாற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்களுடைய சரீரங்களில் இருக்கிற வியாதிகள், குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள், தத்தளிப்புகள், சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு, அவருடைய குடும்பங்களை விட்டு, அவருடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறி போவதாக. உம்முடைய மக்கள் விடுவிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். அப்பாவுடைய கரத்திலங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமீன்.